ஈர்க்கும் மனம், இனியும் சுவை, பாரம்பரியம் மாறாத தமிழ் பசும் நெய். விஜய் தான் பண்ணுன்றது வந்து பிகினிங்ல இருந்தே நம்ம ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து இருக்கோம்னா கூட நமக்கு ஸ்கிரீன் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்குல்ல, இன்னை வரைக்கும் நமக்கு அது ஒரு சின்ன ஒரு வாவ் மூமெண்டா தான் இருக்கு. ரீச்சுக்கு போன படம் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ரொம்ப தன்னடக்கமா பேசுறாங்க. இல்ல அதுதான் உண்மை. நாகேஷ் சார் எட்டி பார்க்கும்போது கத்தி வச்சு காமிப்பாங்க ஒரு டைட் ஷாட், அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தேன். அப்ப கத்தி வச்சு காட்டி மிரட்டினதுதான். இவருடைய படங்கள் பாடல்கள் மட்டும்தான், யார் வேணா ஹீரோயினா இருக்கட்டும் அவரை தான் பார்ப்போம். எல்லாரும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் இருப்போமே. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துற மாதிரி ஒரு ஒரு கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க, ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அப்படின்னு ஒரு கிரேன் அப் ஷாட் எடுக்கும் அது இருந்துச்சு. நான் பார்த்துட்டு பயங்கர ஷாக், என்ன சார் இது, நம்ம அந்த டைலாக் கிளைமேக்ஸ் இருந்தது சார் அது என்னென்னா, இல்லை சார் எல்லாரும் ஹாப்பி என்டிங் வேணுன்றாங்க இதான் இருக்குன்னு. அது சொன்னால் யாருக்கு சார் ஹாப்பி என்டிங்? பக்கத்தில் போய் சொல்லி மேலே ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நீங்கள் மீட் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ எப்போ வந்து அது காதலாக மாறிச்சு? என்ன பூவே உனக்கு அப்போ 25வது வருடமா இல்லை எங்களோட காதல் கதையா? சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என் கூட வந்து ரொம்ப அழகான ஒரு ஜோடி இருக்காங்க. பூவே உனக்காக படம் வந்து 25 வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ அந்த படம் மூலயமா தன்னோட திருமண வாழ்க்கையுமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ காதல் வாழ்க்கையிலேருந்து திருமண வாழ்க்கையாக மாறி இருக்கு. ஸோ அந்த படத்தை பற்றியும் அதுக்கப்புறம் அவங்க கெரியரை பற்றி நிறையா பேச போகிறோம். ஸோ ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் சரவணன் சாரும், ஸோ அவரோட மனைவி ப்ளஸ் நடிகை சங்கீதா மேம் அவங்க கூட இருக்காங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 25 வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு பூவே உனக்காக படம் வந்து. ஸோ அந்த படத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் கமிட்டான அந்த ஸ்டோரி ஒன்று இருக்குங்க மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டு. நான் வந்து ஆக்சுவலாக விக்ரமன் சாரோட புதிய மன்னர்கள் பண்ணியிருந்தேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃபிலிம் அவரோட தான். அதுக்கப்புறம் சூப்பர் குட்டில் அவர் வந்து புதுவசந்த பெரும்புள்ளிக்கு அப்புறம் இந்த படம் கமிட் பண்ணார். நான் வேற ஒரு படத்துல இருந்தால் லொக்கேஷன் பார்க்க போனோம், அப்போ தான் இந்த கதையை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார். புதிய மன்னர்கள் வந்து அவரோட ட்ரெண்ட் இல்லாமல் வேற ஒரு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அசாமில் நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டாக கதையாக பண்ணியிருந்தார். அது வந்து எதிர்பார்த்த அளவு மக்கள்கிட்ட வரவேற்பு பெறலை. ஸோ இந்த கதையை கேட்டோடனே சொல்லிட்டேன், சார் இது கண்டிப்பாக இது வந்து ஷோர் ஷாட் ஹிட்டு சார், இது கண்டிப்பாக இதோட ரேஞ்ச் வந்து சில்வர் ஜூபிளி படமாக இருக்கும், அவ்வளோ பேட்டர்னில் தான் அந்த படம், அந்த பேட்டர்ன் இருக்கும். கதை கேட்கும்போதே அந்த எமோஷன்ஸ் இருந்தது. இன்ட்ரோல் பிளாக் ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸ் எல்லாமே அது ஒரு ஃபுல் நைட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு கோச்சில் இருந்தோம். ஒரு அரௌண்ட் 10:30 என்ன ஆரம்பித்தார், 12:30 நைட் வரைக்கும் ட்ரெயினில் சொன்னார். கதை கேட்கும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த படத்தில் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி தான் நான் அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்தேன். நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து ஹீரோயினாகவும் நிறைய படங்கள் அடிச்சிட்டீங்க, சைல்ட் ஆர்டிஸ்ட் தான் நீங்கள் அடிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த படத்தில் நீங்கள் அவங்கள காஸ்ட் பண்ண அந்த ஸ்டோரி, எனக்கு ஃபஸ்ட்டு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரவிசங்கர் அவர்கள் தான் வந்து இந்த லைன் சொன்னாங்க. விக்ரமன் சார் படம்னாலே ஜென்ரலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஹோம்லியாக அப்படிதான் இருக்கும். நான் அந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் படங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இது கேட்கும்போது ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருந்தது. என்னென்னா நிறைய லெஜெண்ட்ஸ், தாத்தா பாட்டி, இந்த நாட்டினஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டில் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் அந்த படம் நான் பண்ண ஆரம்பித்தேன். நடிகர் நடிகைகளோட அந்த செலெக்ஷன் அந்த ப்ராசஸ் எப்படி சார் போச்சு? விக்ரமன் சாரோட யார் யாரெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருந்தா? ஆக்சுவலாக இந்த ஸ்டார் காஸ்ட் தான் ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. விஜய் தான் பண்ணுன்றது வந்து பிகினிங்லேருந்தே டிசைட் பண்ணுறோம். விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் வந்து அவரோட ஒரு சின்ன அவர் பேட்டர்ன்லேருந்து ரெகுலராக வேற ஒரு பேட்டர்னுக்கு சேஞ்ச் பண்ணி விட்ட கதை இது. இதுக்கப்புறம்தான் ஒரு காதலுக்கு மரியாதை, லவ் டுடே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. விஜய் பொறுத்தவரைக்கும் எப்போவுமே ஒரு டெக்னீஷியன்ஸ் டிலைட், அவர் நம்ம என்ன சொன்னாலும் அதை அவரோட அவரோட பெரிய ப்ளஸ்ஸே அவரோட அப்சர்வேஷன் தான். அவர் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிட்டாருன்னா அதை அவர் அழகாக பண்ணுவார். ஸோ அது அது பிகினிங்கில் இருந்தே இருந்துச்சு. இப்போ டில் மாஸ்டர் பார்க்கும்போது வரைக்கும் அது அதுக்கப்புறம் அவரோட நான் செல்வா பண்ணேன், மதுரை பண்ணேன், திருப்பாச்சி பண்ணேன். ஸோ அவரோட ஒரு கிராஃப் இருக்குல்ல, அவர் அவர் தன்னைத்தானே ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தயார்படுத்திக்கிறது, அது இன்னை வரைக்கும் ஒரு
ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்குது. அது அதுதான் அவரோட அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. ஆமாம், கூட இருந்திருக்கேன். அவ கூட இருந்தால் கூட ஒரு மாஸ்டர் ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம நம்மளோட நம்ம ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து இருக்கோம்னா கூட நமக்கு ஸ்க்ரீன் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, இன்னை வரைக்கும் நமக்கு அது ஒரு சின்ன ஒரு வாவ் மூமெண்ட்டாக தான் இருக்குது. அது இவங்களை பொறுத்த வரைக்கும், சங்கீதா பொறுத்த வரைக்கும், சங்கீதா அதுக்கு முன்னாடி என்ன ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஷாட் அவங்களை வந்து நாகேஷ் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். நாகேஷ் சார் எட்டி பார்க்கும்போது கத்தி வச்சு காமிப்பாங்க ஒரு டைட் ஷாட், அதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தேன். அப்போ கத்தி வச்சு காட்டி மிரட்டினது தான் இப்போ வரைக்கும். ஆமாம், போயிட்டுருக்கேன் சார். ஸோ எல்லா ஸ்டார் காஸ்டும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு. நம்பியார் சாமி இருந்திருப்பார் அதில், நாகேஷ் சார், சுகுமாரி மேம், விஜயகுமாரி மேம். ஸோ டோட்டலாகவே பேக்கடாக இருக்கும். பட் ரொம்ப ஸ்பீடாக பண்ண படம் அது. அதாவது எங்களுக்கு பட்ஜெட் லிமிட்டேஷன்ன்றது பெருசாக ப்ரொடக்ஷன்லேருந்து இல்லைனா கூட அந்த படத்துக்குன்னு ஒரு ஒரு லிமிட்டேஷன் இருந்தது, அதில் தான் பண்ணோம். அப்போ பேரலலாக சூப்பர் குட்டில் வந்து ரோமியோவும் செங்கோட்டையும் பண்ணிகிட்ருந்தாங்க. அது வந்து ரெண்டுமே ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமியோட அவுட்டோர் யூனிட் பில்லை தான் பூவே உனக்காவோட ஃபஸ்ட் காப்பியே இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ லிமிட்டேஷன்ஸ் தான் பண்ணோம். ஸ்டார் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யங் ஜென்ரேஷனும் இருந்தாங்க அதில், நமக்கு முன்னாடி லெஜெண்ட்ஸும் அந்த ப்ராஜெக்டில் இருந்தாங்க. ஸோ இவங்களெல்லாம் வச்சு ரொம்ப ஸ்பீடாக பண்ண படம் அது. அவுட் அண்ட் அவுட் கண்டென்ட் வேல்யூவை நம்ம பேஸ் பண்ணி விக்ரமன் சாரோட ஸ்க்ரீன் பிளே டயலாக்கோட ப்ரெசன்ஸ் தான் அதோட அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. கண்டிப்பாக சார். மேம், நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ராஜ்கிரண் சார் கூட ராமராஜன் சார் கூடலாம் நீங்கள் பேர் பண்ணி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போது சொல்ல போனால் கட்ட அதுதான் உங்கள் சீனியர் கூட, நீங்கள் சீனியர் ஏஜ் இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் கூட தான் நீங்கள் நடிச்சிருந்தீங்க. ஸோ சேம் ஏஜா அப்படின்னு பார்க்கும்போது விஜய் சார் கூட பூவே உனக்காக பண்ணது தான் நினைக்கிறேன். ஸோ அந்த இது எப்படி மேம் இருந்தது? ஃபஸ்ட்டு வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நடிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் சேம் ஏஜ் ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும் போது எனக்கு அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் தெரியல. ராஜ்கிரண் சார் என்னென்னா அவங்க தான் டைரக்ட் பண்ணாங்க. ஸோ இது இங்கே வந்து விக்ரமன் சார் டைரக்ஷன். ஹீரோ வந்து அவர் எப்போவுமே ரிசர்வ்டாக தான் இருப்பார், நான் ஆக்சுவலாக அப்படி தான் இருப்பேன். ஸோ எனக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருந்தது, எனக்கு அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தெரியல. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த யூனிட்டும் எனக்கு. எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவங்களோட ஆக்ட் பண்ணுறதே எனக்கு பயங்கர ஒரு சர்ப்ரைசிங் விஷயமாக தான் இருந்தது. ரொம்ப பெரியவங்களா எல்லாருமே, எல்லாருமே நம்மக்கிட்ட ரொம்ப லவ்லியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் இருந்தது. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்கள் ரெண்டு பேருக்குமான அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில்? ஆக்சுவலாக நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப நானும் ரொம்ப ரிசர்வ்டாக தான் இருப்பேன். அங்கே பெரிய காமிக்கிறாங்க, அந்த படத்துலலாம் பெரிய கான்வர்சேஷன்லாம் நடக்கலை. சும்மா ஒரு பார்வை பரிமாற்றம் மட்டும்தான் இருந்தது, பெரிய கான்வர்சேஷன்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நாங்கள் ஆஹா ஷூட்டிங்கில், நான் வந்து ஆஹா என்ன ஒரு படம் சுரேஷ் சார் இருக்கும். அப்போ இவங்களது ஏதோ ஒரு ஏவிஎம்மில் ஏவிஎம் ஒரு செட் போட்டு ஃபுல் ஃபில்மு அங்கே தான் பண்ணோம், அந்த வீடு செட்டு. இப்போ வேறு ஒரு ஷூட்டில் இவங்களும் ஏவிஎம்மில், அப்போ சங்கீதாவும் நானும் ஃப்ளோர் பக்கத்தில், அதாவது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழித்து தான் மீட் பண்ணோம். அப்போ அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மேபி, ஆமாம் மேபி அது ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஸோ பூவே உனக்காவை பொறுத்த வரைக்கும் பிடிக்கும், எனக்கு ரிசர்வ்டாக இருப்பாங்க, ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, அந்த மாதிரி பிடிக்கும். நானும் விஜய் தான் ரொம்ப, விஜய் வந்து என்கிட்ட மட்டும்தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். ரொம்ப அவர் ரொம்ப செலக்டிவாக பழகுவார், என்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். நைட் டே அண்ட் நைட் ஷூட் போவோம். நைட் ஆச்சுன்னா அண்ணா அண்ணா எப்படா முடியும், அண்ணா எப்படா முடியும்னு என்கிட்ட தான் கேட்டுட்டுருப்பார். ஸோ என்கிட்ட அவர் க்ளோஸாக இருப்பார் அவர். ஸோ விஜய்கிட்ட தான் அப்போ நான் ஒரு க்ளோஸ் ஆனேன். அது அவர் மூலமாக தான் அந்த செல்வா எல்லாமே பண்ணது வந்து விஜய் செல்வி தான். ஸோ அப்போ விஜய்க்கு தான் நிறைய பாடி லாங்குவேஜில் அந்த விஷயங்கள் நிறைய விஜய்க்கு தான் நான் பர்சனலாக கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பேன், இறங்கி இறங்கி போய் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஓகே வாண்ணா அப்படிலாம் கேட்பார். விக்ரமன் சாரை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். என்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. என்னை ஒரு என்ன, நான் வந்து ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் இருப்பேன், ரூம் கேமராமேனாக இருக்க மாட்டேன். என்னோட அப்போ வந்து விஜய் மில்டன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணார், மதி ஒர்க் பண்ணப்பில். இப்போ ரெண்டு பேருமே விஜய் மில்டன் டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் போய் வந்து மதி வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வாண்டட் இப்போ மகேஷ் பாபு சார் பெரிய கேன்மேன். ஸோ ரெண்டு பேரும் அப்போ ஒர்க் பண்ணாங்க. அதோடய எண்டு மில்டன் ஒரு படம் கமிட் பண்ணி போயிட்டப்பில் மதி மட்டுமே டுவர்ட்ஸ் எண்டில்லாம் இருந்தப்பில், அதாவது எப்படி எவ்வளோ ஸ்பீடு அந்த படம் பண்ணோன்னா ஒரு
ஒரு சீனில் வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து கையில் மாட்டிக்கும், அந்த சீன்லாம் வந்து விஜய் வந்து ஏதோ ஒரு ஈவினிங் ஃப்ளைட்டோ ஏதோ பக்கத்தில் ட்ராவல் பண்ணி போகணும், அந்த அந்த ரிஃப்ளெக்டர் போட்டுக்கிட்டே இருப்பாப்ல மதி, அதுக்குள்ளே அந்த சீன் எடுத்து முடிச்சிட்டோம், ரிஃப்ளெக்டர் போட்டு வந்தால் சீன் எடுத்து முடிச்சாச்சு மதினும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக பண்ண படம். போய் உனக்கு ஒர்க்கை பார்த்துட்டு பாலச்சந்திர சார் வந்து ஒரு படம் பண்ண கூப்பிட்டார், அது எனக்கு பண்ண முடியல அப்போ. அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணாவும் அப்போ தான் கூப்பிட்டார். அப்போ நான் விக்ரமன் சார்கிட்ட கேட்டப்ப இந்த மாதிரி கேட்குறாரு சார் அப்படின் போது என்னை வந்து இல்லை இல்லை நான் விஷுவல் ஓரியன்டாக படம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு பயங்கர விஷுவல் ஓரியன்டான நாலேஜ் இருக்குது, சுரேஷ் கிருஷ்ணா சார் மாதிரி டைரக்டர்கிட்ட போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், எனக்கு கிளாஷ் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு தான் என்னை ஆக ஆரம்பிச்சார். ஸோ அந்தளவுக்கு எனக்கு என்னை ரொம்ப ஒரு பிரதர்லியாக இதாக கவனிச்சுப்பார் என்னை. ஓகே சார், ஏன்னா வந்து முதல் படத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த ஷூட்டிங்ஸ் பண்ணல பக்கத்து போய் ஷூட்டிங்ஸ் பண்ணல ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்போ வந்து அது காதலாக மாறுச்சு சார்? இது நான் போய் உனக்கு இப்போ 25வது வருஷமா இல்லை எங்களோட காதல் கதையா? அதுல இருந்தாலும் சார் அந்த காதல் கதையுமே ஆரம்பிச்சு. இல்லை இது என்னென்னா நான் பெருசாக ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ அப்படின்லாம் நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணிக்கல, ரெண்டு பேர்த்துக்குமே தெரிஞ்சிச்சு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருச்சின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஒரு தனி எபிசோட நீங்கள் இன்டர்வியூ எடுக்கலாம், என்னென்ன யார் யார் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிடுங்க சார். இல்லை நான் கம்யூனிகேஷன் ட்ரை பண்ணேன், ரொம்ப கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களோட, அது அது ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வீட்டில் போய் ப்ராப்பராக கேட்டு கொஞ்சம் வழக்கமான விஷயங்கள்லாம் இருக்கலாம் போஸ்ட்லாம் நடந்து அப்புறம் எல்லாமே சமாதானமாகி ஒத்துக்கிட்டாங்க. இது அவ்வளோதான். இது வந்து ஆக்சுவலாக விக்ரமன் சார் நம்பவே இல்லை, அவர் வந்து எல்லாத்துட்டுமே சொல்லியிருந்தேன் சார் அதெல்லாம் கிடையாது சார், சரவண் சார் பற்றி எனக்கு தெரியும், அவர் வாயை திறந்தே பேச மாட்டார் சார், அவர் எப்படி சார் அதெல்லாம் சும்மா எல்லாம் போய் சொல்கிறீங்க சார்னார். கல்யாண நியூஸ் கேட்டு பயங்கர ஷாக் சார், எப்படி எப்போ சார் நடந்தது அப்படின்லாம் கேட்டார். இல்லை சார் நடந்துருச்சு அது. ஸோ போவனுக்காகலாம் நடந்த ப்ரொஃபஷனலாக எனக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நடந்தது, அந்த படத்தை படத்துக்கு அப்புறம்தான் நிறைய ரெகக்னிஷன் கிடச்சிது எனக்கு. ஏன்னா இப்போ ப்ரொஃபஷனலாக சினிமா வந்து எப்போவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அது இருக்காது, அது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஐஎம் பிளஸ்டு. அதுதான் போய்வனுக்காகல கிடச்ச பெரிய விஷயமா, ரெண்டுமே எனக்கு பெரிய விஷயமா தான் பார்க்குறேன். மேம் இந்த படம் இப்போ வந்து 25 வருஷம் கழிச்சுமே இப்போ வரைக்கும் டெலிவிஷனில் வந்து ப்ரைம் டைமில் தான் அந்த படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்ன வரைக்குமே மக்கள் மனசு அந்த படம் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கட்டும், இல்லை படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம், எதுவும் உங்களுக்கு இன்ன வரைக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது? இல்லை நான் அந்த படம் ஒர்க் பண்ணும்போது நான் எல்லா படங்கள் மாதிரி இதுவும் ஒரு நல்ல படம் அப்படி தான் ஒர்க் பண்ணேன், பட் அதனுடைய அவுட்புட் வந்து ரீச்சே பயங்கர இதுவாக இருந்துச்சு, ரொம்ப ஹையர் ரேஞ்சில் இருந்தது. அதை நான் கொஞ்ச நாள் கழித்து தான் ரியலைஸ் பண்ணேன், ஏன்னா விக்ரமன் சார் படம் அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ரீச் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கே போனாலும் என்னுடைய பல படங்கள் பிடிச்ச மக்களை பார்த்தாலும் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பூவே உனக்காக தான் சொல்லுவாங்க, அது சொல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. தமிழ்நாடு பொறுத்த வரையும் சொல்லாமல் தமிழ்நாடுல இல்லை கேரளாவில் போனாலும் அந்த இந்த படம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க எல்லாருமே, எல்லாருக்குமே அப்படி ஒரு ரீச் ஆயிடுச்சு. அதை நான் அப்போ நிஜமாகவே எதிர்பார்க்கல, எனக்கு தெரியல அவ்வளோ பெரிய ரீச் ஆகும் அப்படி, இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு கூட அது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றது உண்மையிலே பெரிய விஷயம் தான். இப்போ பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக அந்த படத்தை எப்பயாவது பார்த்தீங்களா பார்க்கும்போது என்ன தோணுச்சு? உங்கள் பொண்ணு படம் பார்த்துருக்காங்களா ஏதாவது சொன்னாங்களா? அந்த படம் பார்த்துட்டு பார்த்துருக்காளா? கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் பார்த்துருக்காங்க. பார்த்துருப்பா. பொதுவாக உங்களோட படங்கள் எல்லாமே நீ அப்போ நடித்த படங்கள் எல்லாமே பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அவங்க? இல்லை நானும் அவ்வளோ ஒன்றா உட்காந்து என்னோடய படங்கள்லாம் பார்த்ததே இல்லை, அவள் என்னோடய மாமியார் கூட உட்காந்து தான் ஃபஸ்ட் பார்க்குறான், ஏன்னா அவள் குழந்தையில ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டா, ஏன்னா நான் ஏதோ நான் தான் ஃபஸ்ட்டு அவளுக்கு ரியலைஸ் பண்ண முடியல, யாரோ பக்கத்தில் இருக்கவங்க சொன்னோடனே நான் ஏதோ அதுக்குள்ளே போயிட்டு வரமாட்டேன் அந்த மாதிரி ஏதோ அதுலேருந்து நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன், மோஸ்ட்லி சேனல் மாற்றிடுவேன். ஸோ நானும் அவ்வளோ ஒன்றா உட்காந்து என்னோட பர்ஃபார்மென்ஸ்லாம் பார்த்ததில்ல, நல்ல வேலை பார்த்தா பயங்கரமாக கமெண்ட் கொடுப்போம். ஸோ இப்போ எனக்கு அந்த படம் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு பெரிய படம் நல்லா ரீச்சுக்கு போன படம் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ரொம்ப தன்னடக்கமாக பேசுகிறாங்க. இல்லை அதுதான் உண்மை, அது எப்பவுமே தோணும்ல, நம்ம ஒரு கிரியேட்டருக்கு நம்ம பண்ண ஒர்க்கு நம்ம திருப்பி பார்க்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ
அந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு எப்படி? அதான் இவங்க சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் வேற கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டாங்க, எனக்கு சொன்னது அதுதான். இல்லை நான் எனக்கு அப்படிலாம், நான் டைரக்டரோட ஆர்டிஸ்ட் தான் எப்போவுமே, எனக்கு நான் தனியாக யோசிச்சு இது இப்படி நல்லாயிருக்கும் அப்படி எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னது அந்த கிளைமேக்ஸ், நம்ம அதை ஒர்க் பண்ணி கூட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அகெயின் இது ரீஷூட் பார்த்தோம். ஆமாம், டபுள் பாசிட்டிவ் பார்த்தப்ப இந்த கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக ஷூட் பண்ணிட்டோம். அது என்னென்னா, இந்த இப்போ இருக்க கிளைமேக்ஸ் இருக்குல்ல, லவ் காதல்ன்றது ஒரு தடவை தான் பூக்கும் அப்படின்ற டைலாக் வந்து நாங்கள் ஒரு ஒரு கிராஸ் ஃபீல்டு சன்செட்டு அந்த டயலாக்ஸ் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீன் படிச்சுட்டு டயலாக்ஸ் கேட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஸ் ஃபீல்டில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க, சன்செட் ஆகிட்டே இருக்குது, இவர் இந்த மாதிரி சொல்லிவிட்டு லவ்ன்றது ஒரு தான் வரும் அப்படின்ட்டு அவுட் போகிறாரு, அந்த சன்செட்டில் போகிறாருன்ற மாதிரி ஒரு நினச்சிருந்தோம். அது முடியல, இப்போ எடுக்க முடியல ப்ராக்டிக்கலாக. சரின்னு ஒரு வீட்டில் மேக்ஸிமம் 2-2.5 hours எடுத்த கிளைமேக்ஸ் இது, அந்த டயலாக் கிளைமேக்ஸ். இப்போ விஜய் வந்து டயலாக்ஸ் ஒரு தடவை கேட்டார்னா அதை கரெக்டாக மெமரைஸ் பண்ணி உடனே சொல்லுவார். அப்போ 2-2.5 hours அந்த கிளைமேக்ஸ் எடுத்துட்டோம். அப்புறம் எல்லாம் மற்றதெல்லாம் முடிஞ்சது, டபுள் பாசிட்டிவ் பார்த்தோம் ஏவிஎம்ல நினைக்கிறேன். பார்த்துட்டா வேற ஒரு கிளைமேக்ஸ் எடுத்துருந்தோம், ஒரு ஆக்சுவலாக ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ்னு ஒன்று எடுத்துருந்தோம். ஒரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துற மாதிரி ஒரு ஒரு கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க, ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அப்படின்னு ஒரு கிரேன் அப் ஷாட் எடுத்துருந்தோம். அது இருந்துச்சு, நான் பார்த்துட்டு பயங்கர ஷாக், என்ன சார் இது, நம்ம அந்த டைலாக் கிளைமேக்ஸ் இருந்தது சார், அது என்னென்னா, இல்லை சார் எல்லாரும் ஹாப்பி என்டிங் வேணுன்றாங்க இதான் இருக்குன்னு. நான் சொன்னேன், யாருக்கு சார் ஹாப்பி என்டிங், அதுதான் சார் பெஸ்ட்டு கிளைமேக்ஸ், நீங்கள் அதை தான் கன்சிடர் பண்ணணும், எனக்கு இந்த கிளைமேக்ஸ் பிடிக்கல சார். அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் கிளைமேக்ஸ், இந்த டைலாக் கிளைமேக்ஸை போட்டு எல்லாரும் அப்போஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ராஜகுமாரன் அவரோட அசிஸ்டண்டாக அசிஸ்டண்டாக இருந்தார், ஷாஜிகான் புன்னகை தேசம் டைரக்டர், அவர் அப்போ எல்லாரும் அவங்க அப்போ அசோசியேட் சார் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே வந்து ஹாப்பி என்டிங் கிளைமேக்ஸ் தான் சொன்னாங்க. எங்கிட்ட வந்து ராஜகுமார்லாம் சண்டை போட்டார், சார் என்ன சார் நீங்கள் கிளைமேக்ஸை மாற்ற வச்சுட்டீங்க அப்படின்னோடனே. பட் எல்லாரும் சொன்னாரும் விக்ரமன் சார் வந்து நான் சொன்ன இந்த பாயிண்ட்டை ஏற்றுட்டு எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த கிளைமேக்ஸ். பட் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கிளைமேக்ஸ் தான் போய் உனக்கு வந்து இந்த அளவுக்கு ரீச் பண்ணி விட்டது. அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை இதை ஒட்டிய ஒரு ஒரு கிளைமேக்ஸ், இதே மாதிரி ஒரு டைலாக் ஓரியன்ட் ஒரு கிளைமேக்ஸ் வரும். லவ் டு டேலியும் இதை இந்த ட்ரெண்டை ஒட்டி ஒரு ஒரு வரும். ஸோ அது ஒரு ட்ரெண்ட் செட்டராக அந்த படம் ஆனதுக்கு அந்த கிளைமேக்ஸ் மெயின் ரீசன். தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன். என்னன்னா, விக்ரமன் சார் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்து கன்ஃபார்மாக ரெஸ்பாண்ட் பண்ணுவார், ரெஸ்பாண்ட் பண்ணி கன்சிடர் பண்ணுவார். ஸோ அந்த விஷயம் அந்த படத்துக்கு நடந்ததுக்கு வந்து நான் காரணன்றது வந்து எனக்கு பெரிய எப்பவுமே ஹாப்பியான விஷயமா இருக்கும். ஸோ நீ அதுக்கடுத்து படங்கள்லாம் விஜய் சார் ஒர்க் பண்ணும்போது மேம பத்தி விசாரிப்பார், அவங்க ரெண்டு பேரையும் பத்தி என்ன கேட்பார் அவர்? ஃபர்ஸ்ட் அந்த லவ் மேரேஜுக்கு என்ன சொன்னார் அவர்? என்ன சொன்னார் அவர்? என்னன்னா இது வழக்கம்போது என்னன்னா இது தெரியவே இல்லையாண்ணா அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னன்னா அவர்கிட்ட தான் அதிகம் பேசுவேன், உனக்காக டைம்ல அவர்கிட்ட தான் எப்படா நடந்தது அப்படின்லாம் கேட்பாரு. திருப்பாச்சி டைம்ல என்னோட டாட்டர் இருந்தா 1 year, அவளுக்கு 1 year இருக்குமா, மோர் தென் 1 year, 2 years. திருப்பாச்சி டைம்ல அப்போ நான் அவுட்டோர் இருந்தப்போ டாக்டர் கூட்டு போயிருந்தேன். இப்போது அவளோட ஃபோட்டோலாம் இருக்குது. சரி, எப்போ பார்த்தாலும் கேட்பார் எப்படி இருக்காங்க. மேம் பர்சனலாக நீங்கள் வந்து விஜய் சார் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி மேம் பார்க்குறீங்க? ஏன்னா பூவே உனக்காக படத்தில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார், செட்லேயுமே அப்படி தான் இருப்பாருன்னு சொன்னீங்க. ஸோ படங்களில் அவரோட அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ மாஸ்டர் வரைக்கும் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக தான் தெரிகிறார். இப்போவும் ஜென்ரலாக நம்ம எல்லா படங்களும் பார்ப்போம், ஒரு ஹீரோ ஹீரோயினோட சாங் வரும்போது மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ் மேல்ஸ்ன்னு இல்லை, ஃபீமேல்ஸை தான் பார்ப்போம், ஃபீமேல் லீடை தான் பார்ப்போம், அவங்களோட ட்ரெஸ் அவங்களோட மூமெண்ட் இதுதான். இவருடைய படங்கள் பாடல்கள் மட்டும்தான், யார் வேணால் ஹீரோயினாக இருக்கட்டும் அவரை தான் பார்ப்போம். எல்லாரும் அப்படி தான் நான் நினைக்கிறேன், நான் அப்படி தான் எப்போவுமே. ஸோ அதுக்கப்புறமா அவருடைய அந்த வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, அவர் ஈஸ் அ பார்ன் ஆர்டிஸ்ட் தான் நான் சொல்லுவேன். அவர் அதுக்காக ரெடியானாருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் அவருக்குள்ளே இருக்கிற விஷயந்தான் இப்போ வரைக்கும் அது ஒரு ஒரு ரொம்ப அவர் படம்னா ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு அப்படி தான் ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அவருக்குமான கான்வர்சேஷன் ஏதாவது நடந்ததா மேம் பேசுனீங்களா? ரீசெண்டாக இல்லை, எங்கே ப்ரிவியூஸில் மீட் பண்ணுறது, இல்லை இவங்களோட ஷூட்டிங்கில் ஒரு தடவை டாட்டர் பார்க்கணுன்னு வர சொன்னாருன்னு தான் நான் போனேன். ஜென்ரலி நான் போகிறதில்லை, சரி அவங்க வர சொன்னாங்கன்னு தான் போனோம். அது மாதிரி தான், அந்த மாதிரி எங்கேயாவது தான் பார்ப்போம், அவ்வளோதான். மேம் இப்போ உங்களோட கெரியர் பார்த்தோம் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்கீங்க, ராஜ்கரன் சார், ராமராஜன் சார், விஜயகாந்த் சார்,
விஜய் சார் நிறைய பேருக்கும் நடிச்சிருக்கீங்க. ஸோ அதர் லாங்குவேஜ்லேயுமே நீங்கள் வந்து மம்முட்டி சார் கூட நிறைய பேர் கூட பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கும்போது எப்படி மேம் இருக்குது? ஏன்னா நீங்கள் வந்து இப்போது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸோ வந்து இத்தனை வருஷத்தில் நம்ம இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கோன்றத பார்க்கும்போது எப்படி இருக்குது? நான் ஒர்க் பண்ணும்போது நான் இவ்வளோ சீரியஸாக இல்லைன்றது தான் என்னோடய ஃபீல். இப்போ ரொம்ப பிளேஃபுல்லாக தான் எல்லாமே பண்ணேன். எனக்கு எல்லா படமும் நான் அப்படி பண்ணாமல் ஒரு ஃபன்னாக தான் நான் பண்ணேன். இப்போ வர படங்கள்லாம் பார்க்கும்போது என்னுடைய விஷன் வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப டெடிக்கேட்டடாகவும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நம்ம இன்னும் கூட ஏதோ பண்ணியிருக்கணுமோ, ரொம்ப ஃபன்னியாக விட்டுட்டோமோ அப்படின்னு தோணும். எல்லாமே எனக்கு பிடிச்சி தான் நான் பண்ணேன். ஏன் இதை பண்ணோன்ற ஃபீலிங் எந்த படத்துலேயும் எனக்கு வரல. பட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு வேணால் தோணும் எனக்கு. அதுவும் இப்போ ஏதாவது படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தோணும். மேம், நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நடிக்க வேண்டாம் அப்படின்ற முடிவை நீங்கள் எப்போ எடுத்தீங்க? இல்லை எதனால் மேம் அதை எடுத்தீங்க? ஏன்னா இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக 2014 நீங்கள் பண்ண சீனிவாசன் சார் கூட பண்ண படம் மட்டும்தான் அது கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ண படம். ஸோ ஆக்டிங்கில் நீங்கள் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது என்ன காரணம்? ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்லை, அப்படிலாம் தனியாக அதுக்காக யோசிச்சு பண்ணல. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது என்னோடய டாட்டர் இருந்தால், அவளோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இனிமேல் ஒர்க்கே பண்ணக்கூடாதுன்றது இல்லை, தெரியல அது அப்போ எனக்கு அப்போ கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸ்ரீனிவாசன் சார் படம் வந்து நான் ஆக்சுவலாக ஆக்ட் பண்ணணும்னு இல்லை, சார் ரிக்வஸ்ட் பண்ணாருன்ற ஒரே ரீசன் தான், அவ்வளோதான். அது ஒரு கேமியோ தான், அவருக்காக தான் பண்ணேன். அவரோட படம் தான் உங்களுக்கு வந்து கேரளா ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கி கொடுத்தது. ஸோ ஐ ஓவர் ஒன், அதுக்காக நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது உங்க முடிவுல எது மாற்றம் இருக்கா? ஏன்னா இருக்கு எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா, இப்போ ஆக்சுவலா ஒரு 2 இயர்ஸாவே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா ஃபீல் பண்ணா கண்டிப்பா பண்ணுவேன். நல்ல ஸ்கிரிப்ட் வந்தா நீங்க சூஸ் பண்ணுவீங்க. சாரோட டைரக்ஷன் சைடுல நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா மேம்? அவரு கூட ஒர்க்ல ஏதாவது என்னோட பெரிய ஹெல்ப்பே அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணாம ஃபேமிலி ரன் பண்றதுதான். அவங்க எல்லா சேஞ்சஸ் எல்லாம் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு ரிவ்யூ அவங்ககிட்ட தான் வாங்கிக்கிட்டே வரும். ஸோ அது ஒரு க்ரியேட்டிவாக கூட ஒரு பேர் இருக்கும்போது அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு சொல்கிற கதை புரியணும் இல்லை, சீன் புரியணும். ஸோ ஃபுல்லாகவே கதை சொல்லுவேன், சீன் சொல்லுவேன். எனக்கு இந்த ரைட்டிங் வராது, நான் ரெக்கார்ட் தான் பண்ணுவேன். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சங்கீதாட்ட சொல்லுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்கிட்ட இருக்க கதைகள் எல்லாமே தெரியும். ஓகே மேம், உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட் ஜோன் நீங்கள் நடிக்கிறப்போ ஒரு கேங் இருந்தாங்களா, இல்லை அவங்க கூட இப்போ வரைக்கும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா? ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸோட கேங் கேட்குறேன். இல்லை எனக்கு அப்படி நான் கண்டினியூஸாக யார் கூடயும் இல்லை. பட் என்னோட ஒர்க் பண்ண யாரோ யார் இவரோட ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக கேட்பாங்க, ஆன் கால் பேசுவாங்க. சிலர் வர சொல்லுவாங்க, ஆச்சிமா அந்த மாதிரி யாராவதுன்னா வர சொல்லுவாங்க. அப்போ மட்டும் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். நிறைய நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட் ஒப்பி ஆச்சி அம்மா சொல்லும் போது கூட கேஆர் விஜயா ரொம்ப பெட்டு எனக்கு அப்போ. பட் அதுக்கப்புறம் நான் காண்டாக்டில் இல்லைதானே தவிர எங்கே பார்த்தாலும் பேசுவோம். அப்புறம் வந்து உங்கள் கெரியரில் சில முக்கியமான படங்களை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிடலாம் மேம். ஏன்னா கங்கா கௌரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அது. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது எப்படி மேம் இருந்தது? ஒரு பக்கம் லியோனி சார், வடிவேல், அருண் விஜய் எல்லாருமே ஃபுல்லாக காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்களுமே செட்டு. ஆமாம் ஆமாம், ஒரு மாதிரி அந்த ஃபன் வந்து செட்டிலே இருந்தது அந்த படம் பொறுத்த வரையும். உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டு பண்ணலாம் ஆசை? இந்த மாதிரி ஜாலியாக இந்த பூவே உனக்காக மாதிரி நம்ம ஜாலியாக பண்ணணுமா? ஆமாம், நான் ஜென்ரலாகவே ரொம்ப சீரியஸ் மூவிஸை நானே விரும்பி பார்க்க மாட்டேன். ரொம்ப ட்ராஜிக்காக இருந்தாலும் எனக்கு அவ்வளோவா ஹெவி ஹார்ட்டடாக ஒரு படம் முடிச்சுட்டு வர்றது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு எதுக்கு நம்ம படம் பார்க்குறோன்ற ஃபீல் வரும். ஸோ எனக்கு வந்து ஜாலியாக இருக்கணும் மூவி, அது மாதிரி தான் எனக்கே பிடிக்கும். ஓகே மேம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், அவங்களோட கெரியர், அவங்களோட ஆக்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமா, இல்லை அடிக்கடி நீங்கள் இந்த படத்தை பற்றியோ இல்லை இந்த சீனை பற்றியோ நீங்கள் மேம் கிட்ட பார்க்கும் போதோ இல்லைனா உங்களுக்கு ஞாபகம் வரும்போது சொல்லிக்கிட்டு இருக்க படங்கள் ஏதாவது இருக்கா? எனக்கு அந்த படம் பிடிக்கும், சிந்தா ஷேமா, அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கே போனாலும் யாராவது கேரளாவிலேருந்தோ மலையாளி சார் பார்த்தா ஷேமலான் தான் கூப்பிடுவாங்க. சங்கீதான்னு கூப்பிட்றதோட பச்சு ஷேமலான் தான் கூப்பிட்டாங்க. அப்புறம் ரொம்ப சட்டிலாக இருக்கும் அவளோட பர்ஃபார்மன்ஸும், அதனால் நான் எப்போவுமே அது சொல்லுவேன். பட் பெருசாக பர்டிகுலராக இந்த சீன் இது அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன், ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் நடித்து அந்த மாதிரி ஏதாவது வந்திருந்தேன்னா ஒரு வேளை நான் சொல்லியிருக்கலாம். அது இனிமேல் ஏதாவது பண்ணும்போது என்னென்னா, நாங்கள் ரெண்டு பேருமே ஃபிலிம்ஸ் ரெகுலராக பார்ப்பேன். நான் ரொம்ப அதிகம் ஃபிலிம் பார்ப்பேன். ஸோ நான் பார்க்குற வெப்சீரிஸ் எல்லாமே டுகெதராக தான் மேக்ஸிமம் எங்களோட பெரிய ரெக்ரியேஷனே மேலே இருக்கார்.
ஹோம் தியேட்டர் தான். ஸோ அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க வெப் சீரிஸ் பார்க்கும்போது இதில் வர பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ லைவாக இருக்குது, இதை இதெல்லாம் நம்ம சினிமாவை பற்றி நிறைய பேசுவோம், பேஷனாக பேசுவோம். மேம், இப்போ இருக்கிற படங்கள் நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கனால கேட்குறேன். ஸோ இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸை வந்து அவங்க அவங்களோட கேரக்டர் பண்ணுற விதங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு மேம்? ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, ஏன்னா அப்போ பண்ண ஹீரோயினோட ரோல் வந்து வேற மாதிரி சேஞ்சே இருக்குங்க. ஆக்சுவலாக அதான் சொன்னேன், எல்லாமே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுறாங்க. இப்போ இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப்பில் கூட அந்த ஃபீமேல் லீட் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த படத்தினுடைய ஒர்க் ஷாப்பில் உட்காந்து பேசுறதுன்றது வந்து பெரிய விஷயம் தான். இப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அவங்க. ஆமாம், அவங்களுக்கு புரியுது அண்ட் தேர் ஏபிள் டு கன்வே கன்வின்ஸ். அவங்களுடைய சேஞ்சஸை கூட அவங்களுக்கு ஒரு கிரியேட்டர் ஒத்துக்கிறாங்கன்ற அளவுக்கு இப்போ இருக்கு. ஐ கேன் சீ தட். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா, ஏன்னா அப்போ வந்து நீங்க படங்கள் பண்ணிட்டு இருப்ப வந்து ஹோம்லி கேரக்டர் அப்படின்றதுக்கு சில பேர் இருப்பாங்க. எனக்கு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருந்தது, நான் அதுல இருந்து வெளியில எனக்கு வரது கம்ஃபர்டபிளா இல்ல. அதனால ஆக்ட் பண்ணுற மற்ற எல்லாரையும் நம்மளுக்கு ரசிக்க மாட்டோம்லாம் இல்லை. நான் ஒரு பயங்கரமான ரசிகை தான், எனக்கு ரொம்ப நல்லா யார் ஆக்ட் பண்ணாலும் பிடிக்கும். பட் இப்போ இருக்க ஹீரோயின்ஸ் வந்து ரெண்டு ரோலையுமே அவங்களுமே. ஆமாங்க, அதான் சொல்கிறேன், அதெல்லாம் ரொம்ப கிரேட் ஜாப். நம்ம நாளாக ஒரே ஒரு டேக்ல ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டு நான் ஒரு படம் பண்ணேன் நல்லா வந்ததுன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்னை பொறுத்த வரையும். பட் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அவுட்வேர்டாக இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இருக்கிறது இட்ஸ் மோர் ஹாப்பி டு சீ. ஃபோட்டோகிராஃபி தனியாக அது ஒரு தனியாக தெரியணும் அப்படின்னு நான் இது வரைக்கும் எந்த படமே பண்ணதில்லை. ஆனால் பயங்கர அப்சர்வ் பண்ணுவார், கதை முடிஞ்சோன்னு சொல்லுவார். ஆனால் நல்லாயிருக்கணும், நம்ம பண்ணலாம் நான் ரிலேட்டிவ், ஆனால் எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன்னா அப்படின்றார், உடனே சொல்லுவார். அவர்கிட்ட நானே போய் ஸ்ட்ரைட்டாக கேட்டுவேன், சார் ஒரே ஒரு நாள் நான் வேற ஒரு படம் ஒர்க் பண்ண போயிட்டேன். ஆ, அதெல்லாம் பரவாயில்ல, போயிட்டு வா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லுவார். சினிமாட்டோகிராஃபராக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணாதீங்க, கண்டென்ட்டுக்கு ஒர்க் பண்ணுங்கள், அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் கன்வெர்ட் ஆகிடுங்க. இது இன்னும் நீங்கள் கல்யாணத்தை போட்டு ஷூட்டிங் வந்துட்டேன், முதல்ல அனுப்பிச்சி விடுங்க, நைட் ஷூட்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி மகாராஜன்ட்ட ஒரு ஒரு நாள் ஷூட்டிங்கை நிறுத்தினார், ரெண்டு நாள் ஷூட்டிங்கை நிறுத்தினார் விஜயகாந்த் சார். பசும் வெண்ணெயை உருக்கி பக்குவமாய் தயாரிக்கப்படும் தரமான நெய் தமிழ் பசும் நெய், ஈர்க்கும் மனம் இனியும் சுவை.